ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு காசிப் இருக்குது. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ரீசெண்டான ஒரு பிரச்சனையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தளபதி விஜய் சில காலமாகவே வந்து மிகுந்த சங்கடத்தில் வந்து இருக்காராம். அவருடைய பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் வந்து நிறைய மாறுதல்கள் அவர்களிடம் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதாவது விஜயுடன் மாறுதலில் வந்து மனதளவிலோ உடல் அளவிலோ எல்லாம் அவருக்கு இருக்கும் பிரச்சனையே வேறு அப்படின்னு சொல்லப்படுது. சமீப காலமாக அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து விஜயை பார்க்கும்போது வேறு வேறு ஹேர் ஸ்டைலில் விதவிதமாக இருக்கார். இதனால் வந்து பல வகையான விக்கை தான் வந்து விஜய் பயன்படுத்திட்டு வரதான் வந்து நெட்டிசன்கள் கலாச்சிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து விஜய் தலைமுடி உதிரலை கட்டுப்படுத்த அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போய் எல்லா பக்கமும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் வந்து இதற்கான தீர்வு மட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மொழி பிதுங்கி நிற்கிறாராம். சமீபத்தில் கூட விஜய் தனது ரசிகர்களை வந்து பனையூரில் சந்தித்தார். அதில் கூட வித்தியாசமான ஹேர் ஸ்டைலோட காரில் வந்து இறங்கினார். ஸோ அவரின் தலைமுடியை பார்த்த ரசிகர்கள்லாம் ஷாக் ஆகிட்டு அந்த கூட்டத்திலிருந்தே வந்து விஜய் உங்களுடைய இந்த முடி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கூச்சல் போட்டதாக வந்து சொல்லப்படுது. ஸோ மேலும் பிரபல நாளிதழ் ஒன்று நடுத்தர வயது மாஸ் ஹீரோ ஒருத்தருக்கு வந்து முடி உறுதல் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஸோ இதனால் அந்த வெளிநாடு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெளிநாடாக சுற்றினார். ஆனால் வந்து எந்த சொல்யூஷனும் அவருக்கு திறந்த பாடே இல்லை. இந்த மாதிரி விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பிரபல டைரக்டர் வந்து சீதா லக்ஷ்மணோட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ அவர் இன்னும் சொல்லியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சூப்பர் ஸ்டார் போல் அதாவது ரஜினியை போல் வெளியில் இயல்பாக இருந்து விட்டு படத்துக்கு மட்டும் விக் வச்சுட்டு நடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஸோ விஜய் என்ன முடிவு எடுப்பாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாதவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.